ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரேணு தனா அவங்க கேட்டிருக்கிற பட்டர் ஸ்லைம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமலே வரக்கூடிய ஸ்லைம் தான் இது. இது வந்து ஸ்லைம்னு சொல்றதை விட கைனடிக் சாண்ட் மாதிரி இருக்கிற ஒரு கிளே அப்படின்னு வேணா நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா பட்டர் ஸ்லைமோட டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அது வந்து கிளே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஷாம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்ககிட்ட ஷாம்பு இருந்ததுன்னா அது எந்த பிராண்ட் ஷாம்புவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு இல்லை அப்படின்னா என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, லிக்யூட் சோப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலோ, இல்லை லிக்யூட் டிடர்ஜென்ட் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஷ்வாஷ் லிக்யூட் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த பட்டர் ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலரில் தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை விம் டிஷ்வாஷ் லிக்யூட் எடுக்கிறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கலர் சேர்க்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் அந்த எல்லோ கலர் லிக்யூடை சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து ஒயிட் கலர் ஷாம்பு எடுத்துருக்கனால எல்லோ கலரில் அக்ரலிக் பெயிண்ட்டை ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஆன்லைனில் இந்த பட்டர் ஸ்லைம் நம்ம வாங்கினோன்னா அது வந்து ஃப்ளேவரோடு இருக்கும், அதாவது மேங்கோ அல்லது பைனாப்பிள் ஃப்ளேவரோட எல்லோ கலரில் இந்த ஸ்லைம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளேவர் ஏதாவது வேணும்னா அப்போ வந்துட்டு நீங்கள் இதில் பைனாப்பிள் எசன்ஸோ அல்லது மேங்கோவோட எசன்ஸோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஷாம்புவும் இந்த அக்ரலிக் பெயிண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். கார்ன்ஃப்ளவரை வந்து நான் ஆல்ரெடி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவரோட அளவு எவ்வளோ இருக்கணும்னா, நீங்கள் ஷாம்பு எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுக்கு மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இதோட டெக்ஸ்சர் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு டவுட் வரலாம், கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் சேர்த்து செய்யணுமா, மைதா சேர்த்து செய்யக்கூடாதா, இல்லை வீட் ஃப்ளவர் சேர்த்து செய்யக்கூடாதான்னு கேட்பீங்க. நிஜமாகவே வீட் ஃப்ளவரும் மைதாவும் சேர்த்திங்கன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரவே வராது. அது வந்து ஒரிஜினலாக கிளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கரெக்டான ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வேணும், அந்த பட்டர் ஸ்லைம் கடையில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி எந்த எசன்ஸும் சேர்க்கலைங்க. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஏதாவது எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்காக நம்ம எதுவுமே சேர்க்கல. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இதில் தண்ணியும் சேர்க்கலை. மாவில் தண்ணி கலக்கும் போது அது சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிற பவுல் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷாம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பட்டர் ஸ்லைமை விட சாதாரண ஸ்லைம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த பட்டர் ஸ்லைமை நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஆயில், அதாவது குக்கிங் ஆயிலாக இருக்கலாம், இல்லைனா கோக்கனட் ஆயிலாக இருக்கலாம், இல்லைனா ஹேர் ஆயிலாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஆயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை சாதாரண ஸ்லைமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஆயில் எதுவுமே சேர்க்கலைங்க, ஏன்னா நான் பட்டர் ஸ்லைம் தான் செஞ்சிட்ருக்கேன். அதனால அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல. இது ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் இந்த ஸ்பூனில் இருக்கிற அந்த ஸ்லைமை எடுத்துகிட்டு நான் கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் செஞ்சாலும் அல்லது கடையில் வாங்கினாலும் அதை கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அது கிளே மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும், அதை கிளேவாக கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்லைமை செஞ்சு விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எப்போவாவது உங்களுக்கு கிளே யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணணும்னு தோணும்போது, இல்லை ஸ்கூலில் வந்து கிளே கிராஃப்ட் பண்ண சொல்லி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ வந்துட்டு இந்த ஸ்லைமை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கிளே கிராஃப்டை நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களோட கிராஃப்டை பார்க்குறதுக்குமே ஏர் ட்ரை கிளே யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ண மாதிரியே இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஸ்லைம் இது. இந்த ஸ்லைமை நீங்கள் செய்கிறதுனால எந்த விதத்துலையுமே வேஸ்ட் ஆகாதுங்க. கிளே மாதிரி யூஸ் பண்ண விருப்பம் இல்லை, ஸ்லைம் மாதிரி தான் வச்சு விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வந்து இது ட்ரை ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணுன்னா, இது கூட கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்து அல்லது நீங்கள் வந்து விம் லிக்யூட் சேர்த்துருக்கீங்கன்னா அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து இது எப்பவும் போல் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்லைமை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எந்த பக்கத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக கார்ன்ஃப்ளவர் கிடையாது. தேவையான அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கையில் வச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம ஒரிஜினலாக இந்த ஸ்லைம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரியே தான் அங்கே இருக்குது, அதாவது கடையில் வாங்குகிற பட்டர் ஸ்லைம் மாதிரியே தான் இருக்குது. டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, கிளே மாதிரியும் இருக்குது, கைனடிக் சாண்ட் மாதிரியும் இருக்குது. அதனால கைனடிக் சாண்ட் அப்புறம் பிளேடோ இதெல்லாம் கடையில் வாங்கும்போது குட்டி குட்டி மோல்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன மோல்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த மோல்டு யூஸ் பண்ணி இந்த பட்டர் ஸ்லைம் வச்சு நீங்கள் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்லைம் இது.
ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் வீட்லேயே நம்ம செய்கிறதுனால தாராளமாக சின்ன பசங்களுக்கு நம்ம விளையாடுறதுக்கு கொடுக்கலாம். அது தவிர ஏதாவது பலூன் எடுத்துக்கோங்க. பலூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கிற பட்டர் ஸ்லைமை அந்த பலூன்குள்ளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுட்டு அந்த பலூனை அழுத்தினாலும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரெஸ் பால் மாதிரியே இருக்கும். பெரியவங்க கூட அதை யூஸ் பண்ணலாம். டென்ஷன் டிப்ரெஷன் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் பால் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலோ, இல்லை ஸ்லைம் அல்லது கைனெட்டிக் சாண்ட் வச்சு விளையாண்டோம் அப்படின்னாலோ மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த ஸ்லைம் ரெசிபி கேட்ட ரேணுதனாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஸ்லைம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அதே நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் கூட. ஏன்னா இந்த ஸ்லைமை கொஞ்சம் நேரம் வச்சு விளையாண்டதுக்கப்புறம் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் கொடுத்து அவங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டதுக்கப்புறம் நான் வந்து இதில் கிளே கிராஃப்ட் தான் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதையுமே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் வீடியோவாக. அதுக்கப்புறம் யாருக்காவது இந்த ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, யாராவது இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, revas@0009@gmail.com அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம சேனலுடைய மெயில் ஐடிக்கு ஃபோட்டோஸும் வீடியோஸும் சென்ட் பண்ணுங்கள். அதை நம்ம சேனலில் வர சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் எல்லாருக்கும் காட்டலாம். நம்மளோட சேனலில் கிவ்அவே நடந்துட்டுருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது 29th வீடியோ. கிவ்அவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் ஹானஸ்ட்டாக இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து சீக்கிரமாகவே ஒரு லைவில் வந்து கிவ்அவே வின்னர்ஸை செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற கிஃப்ட்டை நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். இப்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்குற டைம் ஆயிடுச்சு, நம்ம அதை பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வீட்லேயே எப்படி காஜல் பண்ணுறது, ஐலைனர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு லலிதா ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்யஸ்ரீ இவங்க வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த புக் மார்க் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களே பெஸ்ட் ஆஃப்ட் ஆஃப் வேஸ்ட்டில் மணி பேங்க் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் பார்த்துட்டு அதையுமே ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஃபோட்டோவும் எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த பென்சில் கேஸ் வீடியோ பார்த்துட்டு கீர்த்தி ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேன்வாஸ் போர்டு இல்லாமல் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு ஷீபா ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கீதா இவங்க வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த இமோஜி மேக்னெட் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உதயரேகா ஜெயக்குமார் இவங்க வந்து பென்சில் டாப்பர் வீடியோ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பர் யூஸ் பண்ணி பென் ஹோல்டர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதையுமே பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்த டிரான்ஸ்பரண்ட் பென்சில் கேஸ் வீடியோ பார்த்துட்டு பிளிண்டா ஸ்னோலின் ட்ரை பண்ணிவிட்டு இந்த 4 ஃபோட்டோவும் எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த வாட்டர் கலர் வீடியோ பார்த்துட்டு வெல்கம் டு ஸ்லாட் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க குட்டி. ஸோ உங்களோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் பார்க்கும்போது நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3 ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.